ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாஸ்து சாஸ்திரப்படி மனையடி சாஸ்திரம் உள் அளவா இல்லை வெளி அளவா அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வந்து வாஸ்து சாஸ்திரப்படி ஒவ்வொரு ரூம்ஸும் வந்து கரெக்டான டைமென்ஷனில் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதாவது வாஸ்துப்படி பார்த்திங்க அப்படின்னா அளவுகள் வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்குது. அந்த அளவுகள் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரூம் எடுத்துட்டிங்க அப்படின்னா 8 அடி இருக்கலாம், இல்லை வந்து 10 அடி இருக்கலாம், 9 அடி இருக்கக்கூடாது, இல்லை 11 அடி இருக்கலாம், இல்லை 12 அடி வந்து இருக்கக்கூடாது, 16 அடி இருக்கலாம். இந்த மாதிரி அளவுகள் பார்த்திங்க அப்படின்னா நிறையாவே இருக்குது. இந்த அளவுகளை பேஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து வீடு கட்டுவோம். இந்த அளவுகள் வந்து உள் அளவு மட்டும் பார்க்கணுமா, அதாவது ரூமோட டைமென்ஷன் மட்டும் பார்க்கணுமா, இல்லை வெளியில் இருக்க அளவுகள் பார்க்கணுமா அப்படிங்கிற சந்தேகம் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்குது. இதில் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா உள் அளவுகள் ஓகே ஆச்சு அப்படின்னா வெளி அளவுகள் ஓகே ஆகாது, அதே மாதிரி வெளி அளவுகள் பார்த்திங்க அப்படின்னா உள் அளவுகள் வந்து கரெக்டாக வராது. இது வந்து பொதுவான ஒன்று தான். கண்டிப்பாக வந்து நீங்கள் 2 அளவும் வந்து சரியாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் பண்ண முடியாது. அப்படியே பண்ணிங்க அப்படின்னாலும் நம்மளோட பிளான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண விட பெருசாகவோ இல்லை வந்து கம்மியாகவோ வந்து வரலாம். ஓகேங்களா, நம்ம ரெக்குயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அளவுகள் வந்து சரியாக வராது. ஸோ இப்போது எந்த அளவை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா, மெயினாக வந்து உள் அளவை வந்து பார்க்குறது ரொம்பவே நல்லது. அப்படி வந்து நாங்கள் உள்ளளவு பார்க்கல அப்படிங்கிறவங்க வெளியளவு பார்க்கலாம். ஆனால் பொதுவாக வந்து உள் அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கிறதா தான் வந்து நமக்கு ரூமோட டைமென்ஷன்ஸ் நல்லாயிருக்கும். அதாவது வெளி அளவுகள் அப்படின்னு பார்க்குறப்போ டோட்டலாக வந்து ஃபுல்லாக வந்து நம்ம பரப்பு கான்கிரீட் போடுவோம். ஸோ அந்த ஃபுல்லாக வந்து நம்ம எடுத்து பார்க்கணும். அப்படி பார்க்குறப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டைம் பார்த்திங்க அப்படின்னா 60 அடி, 70 அடி, 80 அடிக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த அளவுகளை பார்க்குறத விட உள் அளவுகள் ஒவ்வொரு ரூமும் வந்து கரெக்டான டைமென்ஷனில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டாவே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து உள்ளளவுகள் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வெளி அளவுகள் கரெக்டாக இருக்குமானால் இருக்காது. அதனால் அந்த வெளி அளவுகளை வந்து நீங்கள் ஓமிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ எங்களோட சஜஷன் பார்த்திங்க அப்படின்னா உள்ளளவுகளை கரெக்டாக பாருங்கள் அப்படிங்கிறதான் என்னோடய சஜஷனாக இருக்குது. நிறைய பேர் வாஸ்து நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெளி அளவுகள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பட் உங்களோட கன்வீனியன்ட் என்னவோ அதை பேஸ் பண்ணி வந்து உள்ளளவுகள் பார்க்குறது வந்து ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாஸ்து அப்படிங்கிறது நம்மளோட சயின்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்ம எப்போவுமே சொல்லுவோம் வாஸ்து அப்படிங்கிறது சயின்ஸை பேஸ் பண்ணி தான். எவ்வளோ வந்து லைட் உள்ளே வருது, எவ்வளோ வந்து வெளிச்சம் உள்ளே வருது, எவ்வளோ வந்து ஏர் சர்க்குலேஷன் இருக்குது, நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக வந்து அந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ வாஸ்து அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல வந்து இந்த ரூம் வச்சுட்டோம் இல்லை இந்த டைமென்ஷன் வச்சுட்டோம் அப்படிங்கிறனால உடனே வந்து பணக்காராயிருவோம் இல்லை வந்து ரொம்ப ஏழையாயிருவோம், ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ எல்லாமே பேஸ்டு ஆன் சயின்ஸ் தான். ஸோ வாஸ்து அப்படிங்கிறது சயின்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிறதான் எங்களோட கருத்து. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.